இதே போய் பொண்டாட்டி கிட்ட சொன்னா அவ நம்மள எங்க பே திருடிட்டு வந்தீங்கல்ல கேட்பான். அத மாதிரி முட்டாள கட்டி இருந்தா ஏமாத்திடுவான். அவதான் அறிவாளியாச்சே. எங்க ஏமாத்த கருத்து எந்த செயலை செய்தாலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். நடனம் மாங்குயிலே பூங்குயிலே. வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை ஆரம்பிக்கிறேன்.
இப்பண்டிகையின் ஆண்டு விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு நம்ம பரமக்குறிச்சி பஞ்சாயத்து பொறுத்தவரையும் ஒரு சிறந்த பள்ளிக்கூடம் எது அப்படின்னா நம்மளோட சீரூர் பள்ளிக்கூடம் தான். உடன்குடி ஒன்றியம்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோம்னா கிட்டத்தட்ட 116 பள்ளிக்கூடம் இருக்குது. அதில் சிறந்த பள்ளிக்கூடம் எது அப்படின்னு பார்த்தோம்னாலும் நம்மளோட சீருடையாபுரம் பள்ளிக்கூடம் மட்டும்தான். நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 2000 பள்ளிக்கூடம் இருக்கும். 2000 பள்ளிக்கூடத்தில் முதல் இடம் எந்த பள்ளிக்கூடம் அப்படின்னா நம்ம ஊர் சீருடையாபுரம் பள்ளிக்கூடம் தான். மிக பெருமையாக இருக்குது இந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கும்போது, ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் பார்க்கும்போது மிக மிக பெருமையாக இருக்குது. ஒரு பள்ளிக்கூடம் வந்து மிக சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா 4 பேர் காரணம். யார் அந்த 4 பேர்? ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், அந்த ஊர் மக்கள். இந்த 4 பேரும் ஒத்துழைப்போடு தான் அந்த பள்ளிக்கூடம் வந்து மிக சீரும் சிறப்புமாக இருக்கும். ஊரின் பெயருக்கேற்றவாறே இந்த சீரும் சிறப்பாக இருக்கிறது இந்த பள்ளிக்கூடம். நம்ம முதலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ஆசிரியர் ஞான விளக்கம் ஆசிரியர்கள், அறியாமை என்னும் இருளை போக்கி அறிவு என்னும் கண்ணை திறப்பவர்கள் ஆசிரியர்கள் என்ற கூற்றுக்கு இணங்க இப்பள்ளி ஆசிரியர்கள் தங்களுடைய பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒவ்வொரு மாதமும் வந்து இந்த பள்ளியை வந்து ஆய்வு செய்ய வரும் பொழுது நான் கண்டு வியந்த விஷயங்கள் பல. ஆசிரியர்கள் வந்து தன்னோட பிள்ளைகள் அந்த மாணவர்களை வந்து தன் இரு கண் விழிகளைப் போல் காத்து வருகிறார்கள். ஒரு வாசிப்பு திறனாக இருந்தாலும் சரி, ஆங்கில வாசிப்பு திறனாக இருந்தாலும் சரி, எழுத்து திறனாக இருந்தாலும் சரி, அடிப்படை கணக்குகள் 4 தெரியாமல் எந்த பிள்ளையும் இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே போகிறதே கிடையாது. ஒவ்வொரு மாதமும் ஆய்வு செய்யும் பொழுது நான் பார்த்துருக்கேன், பார்த்து வியந்த பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடம் எங்களுக்கு. வேறு எந்த பள்ளிக்கூடத்தை இவ்வளோ சிறப்பாக சொல்ல முடியாது. அவங்களோட உழைப்பு வந்து இதில் தெரிகிறது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வந்து அவங்க கொடுக்குற கவனம் வந்து மிக சிறப்பு. இரு ஆசிரியர்களுமே போட்ட வேண்டும். அவங்களோட பணி வந்து மிக சிறந்த பணி. ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற கூற்றுக்கு இணங்க இந்த 2 ஆசிரியர்களும் தங்களுடைய பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக பெரிய பாராட்டுகளையும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக ஆசிரியர் மட்டும் நல்ல பாடம் சொல்லி கொடுத்தா போதுமா? அந்த பள்ளிக்கூடம் முன்னேறிடுமா? மாணவனோட ஒத்துழைப்பு கட்டாயம் வேணும். மாணவன் நல்லா படித்தா மட்டும்தான் அந்த பள்ளிக்கூடம் வந்து முன்னேற முடியும். மாணவர்களே, உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன். உங்களுக்குள்ள ஒரே 3 வேலை தான். என்ன வேலை? நல்லா படிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா விளையாடணும். இந்த 3 வேலை தான் மாணவர்களோட வேலை வந்து என்னது? நல்லா படிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா விளையாடணும். இந்த 3 வேலையை சிறப்பாக செஞ்சிட்டாலே போதும், எதிர்காலத்தில் நீங்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக உருவெடுக்க முடியும். கல்வியின் பெருமையை வந்து தெரிஞ்சு மாணவர்கள் வந்து படிக்க வேண்டும். மாணவர்களே, இந்த சிறு வயதில் வந்து உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் படிக்கவில்லை என்றால் காலம் முழுவதும் நீங்கள் மாடாய் உழைத்து ஓடாய் தேய்வதை தவிர்த்த வேற வழியே இல்லை மாணவர்களே. அதற்காகவாவது நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பெற்றோர், ஒரு பள்ளியின் சிறந்து விளங்குறதுக்கு ஆசிரியரும் மாணவரும் இருந்தால் போதுமா? அந்த பள்ளியிடத்துக்கு யார் அனுப்பணும்? பிள்ளைகள் அனுப்பணும், உங்களோட பிள்ளைகள் அனுப்பணும். பெற்றோரோட வேலை என்னது? பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து நேரம் தவறாமல் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் பிள்ளைகளுக்கு வந்து பள்ளியிடத்தில் விடணும். இது ஒரு வேலை தான். கல்வியோட பெருமையை வந்து பெற்றோர்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். பணக்காரர் வீட்டில் பிள்ளைகள் வந்து வளர்ந்து பிறக்கிறார்கள். அவர்களோட கால்களை சுமப்பதற்கு கூட அவர்கள் வீட்டின் தோள்கள் காத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஏழை பிள்ளைகளின் வீட்டில் பிறக்கும் பிள்ளைகளின் தோள்களில் சுமப்பதற்கு சுமைகள் காத்து கொண்டு இருக்கிறது. அதற்காவதாவது நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வந்து படிக்க வைக்க வேண்டும்.
கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிற நறுமுகை பிச்சை எடுத்தாது படிக்கணும் அப்படினா நீங்க இந்த காலத்துல நீங்க பிச்சை எல்லாம் எடுக்கணும் அவசியமே கிடையாது நம்மளுடைய பள்ளி படிப்பை ஃபுல்லா நம்மளோட அரசாங்கம் வந்து இலவசமாக கொடுக்குது நம்ம கவர்மெண்ட் கொடுக்கிற இலவச கல்வியே நமக்கு போதுமானது நீங்க இப்ப செலவு பண்ண மூட்டை மூட்டையா அந்த பையன் மாணவன் சொன்னான் மூட்டை மூட்டையா கட்டி கொடுக்கணுமா மூணாம் வகுப்பு சேக்கிறதுக்கு நீங்கள் மூட்டை மூட்டையாக பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம் உங்க பிள்ளைகளை அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாலே போதும் இந்த மூட்டை பணத்தை எல்லாம் என்ன செஞ்சுக்கலாம் சேர்த்து சேர்த்து வச்சுக்கோங்க அவங்களோட மேல் படிப்புக்கு மிக மிக உதவும் பணக்கார வீட்டில் பிள்ளைகள் வந்து வளர்ந்து பிறக்கிறார்கள் ஏழையின் பிள்ளைகள் வந்து பிறந்து வளர்கிறார்கள் வளர்ந்து பிறப்பது வாரிசுரிமை பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை என்பதை புரிய வேண்டும் பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் அரசு பள்ளியால் மட்டுமே உங்களுக்கு வந்து தரமான கல்வியை வந்து கொடுக்க முடியும் அடுத்தபடியாக ஊர் மக்கள் ஒரு பள்ளியோட சிறந்து இந்த பள்ளியோட வந்து இவ்வளவு சிறப்பா செயல்படுது அப்படின்னா நாலு பேரோட ஒத்துழைப்பு மிக மிக பங்களிக்கிறது ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் இதுக்கு அடுத்தபடியாக இந்த ஊர் மக்கள் இந்த ஊர் மக்கள் உங்களுடைய முன்னோர்கள் எதற்காக இந்த பள்ளியிடத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க கல்வியோட சிறப்பை வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாங்க உங்களுடைய முன்னோர்கள் வந்து நம்மளுடைய சன்னதிகள் வந்து சிறப்பா படிக்கணும் நல்லபடியா முன்னேறணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த ஊர்ல உங்களுடைய முன்னோர்கள் வந்து இந்த பள்ளியை ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப இந்த பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளை யாரும் யாரோட பிள்ளைகளை சேர்க்கணும் உங்களோட பிள்ளைகளை நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல தான் சேர்க்கணும் நம்ம ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அப்படின்னா நம்ம நம்ம பிள்ளைகளை யார் எங்கதான் சேர்க்கணும் நம்ம ஊர்ல தான் சேர்க்கணும் அதை விட்டுட்டு வேற ஊர்ல போய் சேர்க்க கூடாது உங்களுடைய நாலு பேரோட பங்குழைப்பு மிக மிக முக்கியம் மேலும் இப்போ பள்ளி வந்து சீரும் சிறப்போடும் விளங்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கோலாட்டம் வண்ண மயிலாக ஆட கோலாட்டம் ஆட வருகிறார் என் பள்ளி மாணவி கோலாட்டம்
அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக நம் பள்ளி மாநில அளவில் மாவட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டு ஒரு சிறந்த பள்ளியாக தேர்வு செய்யப்பட்டதற்காக வேண்டி அவர்களுக்கு நாம் ஒரு பாராட்டு தெரிவிக்கின்றோம். அவர்களுக்கு ஆசிரியர் கூட்டணி சார்பாகவும் ஆசிரியர்கள் சங்க சார்பாகவும் நிறைய பாராட்டுகள் தெரிவித்திருக்கிறார்கள். நான் இந்த பள்ளியின் பழைய மாணவன் என்ற பெயரில் நான் அவர்களை பாராட்டுகின்றேன். அவர்களுக்கு இங்குள்ள கல்வித்திறன் மற்றும் சுகாதாரம், அதாவது அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மேலும் புற வளர்த்திட்ட சேமிப்பு ஆகியவற்று காரணமாக இந்த கேடயம் வழங்கப்பட்டுள்ளது. இது மிக நமக்கு பெரிய பெருமையாக இருக்கின்றது. அவர்களையும் அவர்களுடைய உதவி ஆசிரியர் இருவரையும் நான் பாராட்டி இந்த பொன்னாடையை இப்பள்ளியின் பழைய மாணவி எனது மகள் உம்மு ஹபீபா அணிவிப்பார்கள். அலுவலர் அவர்களுக்கு தயவு செய்து ஒரு வேண்டுகோள். மெரின் டீச்சர் சொன்னாங்க, போன வருடம் இந்த கல்வி இந்த பள்ளி ஒரு சிறப்பு பெறும் என்று அதே மாதிரி கிடைத்தது. அதேபோல் வருவதும் இந்த ஆண்டு விழாவில் இவர்கள் நல்லாசிரியர் விருது பெறுவதற்காக வேண்டி நான் ஒரு நல்லாசிரியர் என்ற முறையில் வாழ்த்தி நான் உதவி உதவிக்கல் அவர்களை வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி. பல்லாயிரம் ஆண்டுகளாக இயற்கை தன் வளங்களை மனிதர்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறது. தற்போது இயற்கை தன் வளங்களை இழக்கத் தொடங்கி இருக்கிறது. இதற்கு யார் காரணம்? சுனாமி, பூகம்பம், நிலநடுக்கம், புயல் ஆகிய இயற்கை சீற்றம் மனிதனை அழிப்பதற்கு யார் காரணம்? நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்கள் என நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டால் என்ன நடக்கும் என்ற கற்பனை நாடகம். நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேறில்லை. கணம் நீதிபதி அவர்களே, இதோ இந்த குற்றவாளி கூண்டில் நின்று கொண்டிருக்கும் தண்ணீர் என்ற நீர் மக்களின் வாழ்வாதாரத்தில் ஒன்று. தாராளமாக கிடைத்துக் கொண்டிருந்த இந்த நீர் இப்பொழுது பாட்டலில் அடைத்து விற்பனைக்கு வந்துவிட்டது. காரணம், சுத்தமாக கிடைத்துக் கொண்டிருந்த இந்த நீர் அசுத்தம் அடைந்து விட்டதால் சுத்தப்படுத்திய இந்த பாட்டில் நிறை வாங்க வேண்டியதாகிவிட்டது. அசுத்தமான இந்த நீரால் காலரா விஷ காய்ச்சல் வந்து மக்கள் இறந்து விடுகிறார்கள். எனவே அசுத்தமாக மாறி மக்கள் உயிரை குடிக்கிற நீருக்கு கணம் நீதிபதி அவர்கள் தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அசுத்தமாக மாறி வரும் நீங்கள் ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? ஐயா, மேகத்தில் இருந்து சிறு சிறு துளிகளாக இருந்து ஆறு குளங்களில் தேங்கும் போது நான் தூய்மையாகத்தான் இருந்தேன். ரசாயன கழிவுகள், சாயமடரை கழிவுகள், தோல் கழிவு, பிளாஸ்டிக் கழிவு போன்றவற்றை என் மீது கலந்து என்னை மாசுபடுத்துபவர்கள் இந்த மனிதர்கள் தான். அது மட்டுமா, பாதி எரிந்த நிலையில் உள்ள பிணத்தை கூட என் மேல் போட்டுவிட்டு சென்று விடுகின்றனர். என்னையும் சுற்றுப்புறத்தையும் திறந்த வழி கழிப்பறையாக மாற்றி விடுகின்றனர். அப்செக்ஷன் ஓவர் ரூல். இந்த நீர் மிகப்பெரிய அலையாக மாறி ஆயிரக்கணக்கான உயிர்களை கொன்று விடுகிறது. இப்பொழுது மனிதர்கள் தான் காரணம் என மனுப்புகிறது. மனிதர்களை சுத்தப்படுத்துவதற்கு தான் நான் படைக்கப்பட்டேன். நான் அசுத்தமாவதற்கு மனிதர்கள் தான் காரணம். சுத்தப்படுத்த வேண்டும் என்று யாரும் நினைப்பதில்லை. நானாகவே கழிவுகளை தேடி போவதில்லை. கழிவுகள் மனிதர்களால் எனக்குள் சேர்க்கப்பட்டிருக்கும். மேலும் சுனாமியாக மாறுவதற்கு நிலநடுக்கம் தான் காரணம். சுத்தப்படுத்த வேண்டும் என்று யாரும் நினைப்பதில்லை. நானாகவே கழிவுகளை தேடி போவதில்லை. கழிவுகள் மனிதர்களால் எனக்கு சேர்க்கப்பட்டிருக்கும்.
மேலும் சுனாமியாக மாறுவதற்கு நிலநடுக்கம் காரணம். எனவே இவ்வளவுக்கு நிலத்தையும் சேர்த்து விசாரிக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டர் நிலா 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 மனிதர்களையும் விலங்குகளையும் நீரையும் தாவரங்களையும் தாங்கிக் கொண்டிருக்கின்ற மனிதர்கள் என்னை பூமாதேவி என்று பாய்கோல நினைக்கின்றார்கள். என்னை குற்றவாளி கொண்டு நிறுத்தியது வருத்தத்திற்குரியது. பெற்ற பிள்ளையே கல்லிப்பால் ஊற்றிக் கொள்வது போன்று பல இடங்களில் பூகம்பத்தை ஏற்படுத்தியுள்ளார். இதற்கு யார் காரணம்? நான் பல இடங்களில் வளமாகவும் சில இடங்களில் வறண்டும் இருக்கின்றேன். பல ஆண்டுகளாக சுமந்து வளர்த்த மரங்களை வெட்டச் செய்து விடுகின்றனர். நான் வெப்பமடைந்து வெடிக்காமல் இருக்க தண்ணீரை உள்வாங்கி குளிர்ச்சியாக்குகின்றேன். மனிதர்கள் என்னை குலை போட்டு உறிஞ்சுகின்றார்கள். பெட்டியான் என்னை தோண்டுகின்றான். வீடு கட்டுபவனும் என்னை தோண்டுகின்றான். அழகான தங்கம் எடுக்கவும் அன்புடை கழிவுகளை கொட்டவும் என்னை தோண்டுகின்றார்கள். மேலும் பிளாஸ்டிக் பைகள் என் மேல் பரப்பி மூடியதால் நான் தண்ணீரை உள்வாங்க முடியாமல் தவிக்கின்றேன். பின் ஏன் என் நில அடுக்குகள் நகராது? நான் பூகம்பத்தை ஏற்படுத்தவில்லை. பணமான என் அடுக்குகளை மனிதர்கள் குலைத்து விடுவதால் எனக்குள் இருக்கும் நெருப்பு பிளம்பு வெளியேறுகிறது. எனவே நெருப்பை இந்த வழக்கில் விசாரிக்க வேண்டுகின்றேன். காற்று சி நெருப்பு 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 நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறில்லை. நிலத்தின் பூகம்பமும் நீரின் சுனாமியும் உருவாக்கி இவர்களின் அழிவுக்கு நீங்கள் காரணம் என்கிறார்களே, இதற்கு உங்கள் பதில் என்ன? பூமிக்குள்ள நெருப்பாகவும் மேலே சூரியனாகவும் நான் இருக்கிறேன். நீரை மேகமாக மாற்றி மழையாக கொடுப்பதும் நான் தான். ஆக்கவும் மலிக்கவும் மனிதர்கள் என்னை பயன்படுத்துகிறார்கள். வன்முறையிலும் என்னை பயன்படுத்துகிறார்கள். அழிவுக்கு தான் அதிகம் பயன்படுத்துகிறார்கள். மென்மையான சமையலிலும் என்னை பயன்படுத்துகிறார்கள். நான் செய்யும் தவறு ஒன்றுதான். நான் எரியும் போது உருவாகும் கரியமில் வாயு காற்று மண்டலத்தையே நன்றாக செய்கிறது. இதற்கு கூட நான் காரணமில்லை. என்னை எரிய வைக்கும் மனிதர்கள் தான் காரணம். எனவே மனிதர்களை இந்த வழக்கில் சேர்க்குமாறு பாணியுடன் வேண்டுகிறேன். பெர்மிஷன் கிராண்டர் காற்று 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 நீங்கள் நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறில்லை. நீங்கள் நெருப்பு புகையால் மாசுபடுவதற்கு மனிதர்கள் தான் காரணம் என்கிறீர்களா? ஆமா இவனார், ஆமா இவரானர். ஒரு காலத்தில் இந்த பூமியை சுற்றியும் சுத்தமான காற்றாக சுற்றி திரிந்தேன். இப்பொழுது எனக்குள் இருக்கும் பிராண வாயுநிலை குறைந்து கரிமல வாயு அதிகமாகிவிட்டது. மனிதர்கள் தான் இந்த தவற்றை செய்கிறார்கள் என்பது தவறான வாதம். மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அமைத்து கட்டுப்படுத்தி இருக்கிறோம். கட்டுப்படுத்தி இருப்பது மிக மிக குறைவுதான். தொழிற்சாலையிலிருந்து 400 மீட்டர் புகை வெளியேறுகிறது. காடுகள் தீப்பிடிப்பதால் பல நாட்கள் புகை மண்டலமாக காய்ச்சலிக்கிறது. பட்டாசு வெடிப்பதால் கந்தக புகை என்னோட கலக்கிறது. வன்முறையாளர்கள் டயர்களை கொளுத்து புகை என்னோட கலக்கிறது. இவ்வளவு ஏன்? மனிதர்கள் தினமும் புகைக்கும் சிகரெட் நச்சு பொருள் தானே. புகையினால் தண்ணை அழித்து எண்ணெய் அழிப்பது நியாயமா? கட்டுப்பாடு எங்கே இருக்கிறது? புகை நமக்கு பகை என்று எழுதி வைத்தால் மட்டும் போதுமா? அதை மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டாமா? இதனால் பாதிக்கப்பட்ட ஆகாயம் தன்னை வழக்கில் சேர்த்துக் கொள்ள சொல்வதால் அதற்கு அனுமதி தருமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டர் ஆகாயம் 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 நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு. ஆகாயத்திற்கு மனிதர்கள் என்ன தீங்கு விளைவிக்கிறார்கள்? ஆகாயத்தை மாசுபடுத்த எப்படி முடியும் மனிதர்களால்? எனவே இவ்வளவுக்கில் ஆகாயத்தை சேர்க்க கூடாது என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பாதிப்பை பற்றி தீர விசாரிப்பது கோர்ட்டின் கடமை. உங்களுக்கு மனிதர்களால் மாசு ஏற்படுகிறதா? கிரகங்களையும் தாண்டி நிற்கும் எனக்கு மனிதர்களால் பாதிப்பு இருக்கிறது. இவரானர் மனிதர்கள்
செய்வதால் காற்றை மாசுபடுத்துவதால் எனக்கு இந்த காற்று மண்டலத்திற்கு இடையேயான ஓசோன் படலத்தில் நான்காங்கே ஓட்டை விழுந்து விட்டது. இவரான இதனால் சூரியனிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்கள் பூமியை தாக்கிறது. மேலும் ஆராய்ச்சிக்காக வானமண்டலத்தில் எவப்படும் ராக்கெட் புகை என் வானமண்டலத்தை சீரழிக்கிறது. இந்த நிலை நீடித்தால் மழை துளிக்கு பதிலாக அமைய துளிதான் மழையாக பொழிய முடியும். மனிதர்கள் செய்யும் சாதனைகள் ஆராய்ச்சிகள் போன்றவற்றை தவறு என்று கூறுவது சரியல்ல. முடியாது முடியாது. விண்ணை ஆராய்ச்சி செய்வதை குறைத்து எண்ணெய் அதாவது மண்ணை ஆராய்ச்சி செய்வது மேலானது. எத்தனை விவசாயிகள் மண்ணை பரிசோதித்து புறமிடுகின்றார்கள். பருமனாகவும் விரைவாக பயிர் வளர்ந்தால் போதும் என்று தேவைக்கு அதிகமான உரத்தையும் பூச்சிக்கொல்லியையும் போட்டு என் வளத்தையே சீரழிக்கின்றார்கள் மனிதர்கள். ஆமா, மனிதர்கள் தான் காரணம். இல்லை, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இருதரப்பு வாதங்களை மாறாண்டு பார்த்ததில் நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகிய மாசுபடுவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் மனிதனின் ஆராய்ச்சிகள் கண்டுபிடிப்புகள் இயற்கையாக மாசுபடுத்துகின்றன என்ற ஆகாயத்தின் வாதத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. மனிதரின் பழக்கவழக்கத்தாலும் தேவைகள் அதிகரிப்பதாலும் தொழிற்சாலைகள் ரசாயன கழிவுகள் கலப்பதாலும் பிளாஸ்டிக் கழிவுகள் கலப்பதாலும் பஞ்சபூதங்களான நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகிய மனிதர்கள் காரணம் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. ஆர்டர் ஆர்டர். தனி மனித விழிப்புணர்வாலும் பாதுகாப்பான அறிவியல் தொழில்நுட்பத்தினாலும் இந்த மாசுகளை பெருமளவு குறைக்க முடியும். எனவே மாசுகின்ற உலகத்தை உருவாக்கவும் எவ்வகையிலும் மனிதர்கள் முயற்சி செய்யும் அரசதற்கு நடவடிக்கை விரைந்து எடுக்குமாறு இந்த நீதிமன்றம் கேட்டுக்கொள்கிறது. மேலும் இந்த வழக்கில் தங்களை இணைத்து கொண்டு சாதகமான கருத்துக்களை எடுத்துரைத்து காற்று மற்றும் ஆகாயம் பாராட்டுகிறது ஆகியவற்றை பாராட்டுகிறது. இந்த காட்சித்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி. நமது பள்ளி மாணவர்களின் கல்வி திறனுக்கு எல்லாவற்றிற்கும் மிகவும் உறுதுணையாக இருந்து பள்ளி மாணவர்களுக்கு சீருடை எல்லாம் வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்ற திரு ஜலீல் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக இந்த பொன்னாடையினை அணிவித்து மகிழ்ச்சி. பரிசு வழங்குதல்.
ஜூலை பிறக்கும் ஜூனியருக்கும் சீனியருக்கும் கல்லூரி வாசல் எங்கும் ராகிங் நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மனம் போர் நந்தவனமே ரோஜா இருக்கும் உள்ளும் இருக்கும் நட்புக்கு ராகிங் கூட பாதை வகுக்கும் அண்ணன் ஒருவன் வந்த பிறகு என்னை தொடலாம் உன்ன சிறகு சரிப்பா
செகண்ட் பிரைஸ் பிரேம் குமார். தேர்ட் பிரைஸ் வனசந்தியா. வகுப்பு மூன்று கல் எடுத்தல். ஃபர்ஸ்ட் பிரைஸ் பிரியதர்ஷினி. தேர்ட் பிரைஸ் புவனேஷ். ஈட்டிங் ரைஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் மரியா. செகண்ட் பிரைஸ் பிரியதர்ஷினி. தேர்ட் பிரைஸ் புவனேஷ். மெமரி ஃபர்ஸ்ட் பிரைஸ் மரியாள். செகண்ட் பிரைஸ் பிரியதர்ஷினி. தேர்ட் மாலதி. நான்கு நீர் நிரப்புதல். ஃபர்ஸ்ட் பிரைஸ் மாதவன். காவியத்தில் அதவியா. மியூசிக்கல் சார். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வனபாரத். ஊசி நூல் கொடுத்தல். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வனபாரத். செகண்ட் பிரைஸ் ராபியத்துல் அதவியா. தேர்ட் பிரைஸ் சித்ரா. ஓட்டம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் செல்வகுமார். செகண்ட் பிரைஸ் வனபாரத். தேர்ட் பிரைஸ் சித்ரா. பந்து வீசுதல். ஃபர்ஸ்ட் பிரைஸ் எம்எம்எஸ் மஸ்கத் ஹபிபா. செகண்ட் பிரைஸ் சசிதரன். லக்கி கார்னர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் மங்கள செல்வி. எடுத்த மாணவர்கள் முதலாம் வகுப்பு ராஜேஷ். மனபார்வை.